அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மதுரை ஃபாத்திமா காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இக்கல்லூரி 1953 ஆம் ஆண்டு கிறிஸ்துவ மிஷனரியால் இக்கல்லூரி கட்டப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாவது பெண்கள் கல்லூரி இந்த ஃபாத்திமா கல்லூரி. 1953 ஆம் ஆண்டு இக்கல்லூரி கட்டப்பட்டது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தூய வளனார் லியோன் சகோதரிகள் மூலம் மதுரை மாவட்டத்தில் சிறுபான்மை சமூக பெண்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை முன்னேற்றும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இத்த ஃபாத்திமா கல்லூரி. சகோதரி ரோஸ் பெனடிக் அவர்களின் முயற்சியால் ஆரம்ப மற்றும் தொடக்க பள்ளியாகவே இருந்தது இக்கல்வி நிறுவனம். 1953 ஆம் ஆண்டு 63 மாணவர்களுடன் இரண்டாம் நிலை கல்லூரியாக உயர்த்தப்பட்டது. பின்னர் 1964 ஆம் ஆண்டு முதுகலை பட்டப்படிப்பும் கொண்டுவரப்பட்டது. அதன்பின் 1966 ஆம் ஆண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டது இக்கல்லூரி. பின்னர் 1990 ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானியக் குழுவினரால் தன்னாட்சி அந்தஸ்தும் பெற்றது இக்கல்லூரி. 1999 ஆம் ஆண்டு தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று அவைக்குழுவினரால் 5 நட்சத்திர அந்தஸ்து பெற்றது, 5 ஸ்டார். பின்னர் 2004 ஆம் ஆண்டு முதல் முனைவர் பட்ட படிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது. 2006 மற்றும் 2013 ஆம் ஆண்டுகளில் முதல் தன்னாட்சி கல்லூரிகளுக்கான தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று அவைக்குழுவினரால் ஏ கிரேடு தரச்சான்று பெற்றது. இக்கல்லூரியில் 204 பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், 95 அலுவலக பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 4500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு கல்வி பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியில் 26 இளங்கலை பட்டப்படிப்புகளும், 14 முதுகலை பட்டப்படிப்புகளும், 5 முனைவர் பட்டப்படிப்புகளும், 2 தொழில் சார்ந்த பட்டப்படிப்பு மற்றும் சுயநிதி பட்டப்படிப்புகளும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.